மாமா, இப்ப என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்ல இறக்கி விடுவீங்களா மாட்டீங்களா? முடியாது. முத நீ போறதுக்கே நான் பெர்மிஷன் கொடுக்கல, அப்புறம் எப்படி நீ போவ? ஏன் ஏன் நான் போக கூடாது? ஆமா, நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். சொல்லுங்க, நீங்க எதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்? ஏன்னா நான் உன்னோட பாஸ். நான் தான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். ஹலோ பாஸ். என்ன பாஸ் எல்லாம் ஆபீஸ்ல தான். என்னோட பர்சனல் கமிட்மென்ட்க்கு நான் ஏன் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? லீவ் லெட்டர் மெயில் அனுப்புறேன், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏய், நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு வந்தே ஆகணும், அதுவும் இப்பவே. என் கூட என்னமோ நான் இல்லாம இருந்தாதான் ஆபீஸ்ல நிம்மதியா இருப்பேன்னு சொன்னீங்க, இப்ப எங்க போச்சு உங்க நிம்மதி? ஏய், இப்பவும் அதே தான் சொல்றேன். நீ இல்லாம இருந்தாதான் நானும் நிம்மதியா இருப்பேன், ஆபீஸும் நிம்மதியா இருக்கும். ஆபீஸ்ல நிறைய வேலை பெண்டிங் இருக்கு, அதை முடிக்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். அதுவும் நீ பாதியிலே விட்டுட்டு போனேல அந்த வேலை தான். என்னமோ அதை புரிஞ்சுக்காம ஆபீஸ் நீ இல்லைன்னா நடக்கவே நடக்காதுங்கிற. நீ இல்லைனாலும் ஆபீஸ் ஒழுங்கா நடக்கும். இப்ப நீ ஆபீஸ்க்கு வந்தா வா, வராட்டி போ. சரி ஓகே, விடுங்க. நீங்க என்ன கூட்டி போய் விட வேணாம், நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க எதுல வேணாலும் போய்க்கோங்க. கால் ஹெலிகாப்டர் பிடிச்சு கூட போய்க்கோங்க, ஐ டோன்ட் மைண்ட். ஐயோ, என்ன இவ, அவன் பின்னாடியே இவ்வளவு போறா? மாமா, மாமா இங்க பாருங்க. மாமா, கடைசியா கேக்குறேன், கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா? ஏய், உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, வா. என்கிட்ட சிக்காமல போயிடுவீங்க, அப்ப பாத்துக்கிறேன். இவளோட டெய்லி இம்சையா போச்சு, ஒரு நாள் கூட நிம்மதி ஆபீஸ் கிளம்ப முடியும். ஐயோ, போயிட்டாலே வா, சிட்டா பறந்துட்டாலே. அவளை ஃபாலோ பண்ணி ஆகணும். பாட்டி என்ன அறக்க பறக்க கிளம்புது, என்னவா இருக்கும் பாட்டி? நீ என்ன போகலையா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? ஏண்டா போகுது, எங்க போறன்னு கேட்க கூடாதா? ஓ, என்கிட்டே வா. சரி, எங்க இருந்து திரும்ப வருவீங்க? ஐயோ, டேய், போற இடமே எங்கன்னு தெரியலையே, அப்புறம் எங்க இருந்து திரும்பி வருவேன்னு எப்படா சொல்ல முடியும்? போற இடமே தெரியாதா, அப்படி எங்க போறீங்க? பாட்டி என்ன யோசிக்குது? பாட்டி கொஞ்சம் காதுல விழுகிற மாதிரி சொல்றீங்களா? அது ஒண்ணுடா கண்ணா, மரகத வீட்டுக்கு போறேன், அவ கடைக்கு போலான்னு சொன்னா அப்படியே கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். அவ எந்த கடைக்கு கூட்டு போறான்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் போற இடம் தெரியாதுன்னு சொன்னேன். பரவாயில்ல, மரகதத்தை வீட்டுக்கு தானே போறீங்க, வாங்க, போற வழியை தான் டிராப் பண்ணிடுறேன். என்ன இவன் நம்ம வேலைக்கு ஓட வைக்கிறான்? டேய் கண்ணா, உனக்கு எதுக்குடா சிரமம்? நீ வீடு விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடுன்னு போயிட்டு வரவன். நீ ஆபீஸ்க்கு போ, நான் ஆட்டோ பிடிச்சு மரகத வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாட்டி, இந்த வயசான காலத்துல ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? வாங்க, போற வழியில தானே டிராப் பண்ணிட்டு போறேன். வேணாண்டா கண்ணா, நான் ஆட்டோலயே போயிட்டு வந்துடுறேன். பாட்டி சொன்னா கேளுங்க, கார்ல உட்காருங்க, ஏசி போட்டு ஜம்முன்னு போய் இறங்கிரலாம். டேய், சொன்னா கேட்க மாட்டேன், வந்துட்டா பெருசா ஹெல்ப் பண்றதுக்கு. பெரியவங்க சொன்னா கேட்கணும். நீ ஆபீஸ்க்கு போ, நான் ஆட்டோல போய்க்கிறேன், போடா. இப்ப எதுக்கு பாட்டி இந்த கத்து கத்திட்டு போகுது? வர வர பாட்டிக்கு மூளை மலங்கி போச்சா? நமக்கு எதுக்கு வம்பு? ஐயோ, பாத்துருவா போல இருக்கே. இன்னும் ஒரு ஆட்டோ கூட வராது போல இருக்கே.
நடந்து போயிடுவோம். என்ன பண்றது? ஐயோ போயிட்டாளே. அங்க ஒரு ஆட்டோ வருது, விட்டுற கூடாது. விட்டா சத்திய பிடிக்க முடியாது. எப்படியாவது இந்த ஆட்டோவை நிப்பாட்டி ஆகணும். ஏய் நிப்பாட்டு, ஏய் ஏய் நிப்பாட்டு, 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 நிறுத்து நிறுத்து. நான் பாடி நான் துணிச்சல் இருந்தா நடு ரோட்ல நீ பாடி இருப்ப. நீ வண்டிய நிறுத்து வேண்ட துணிச்சல் தான்டா. ஐயா இந்த டகால்டி வேலை எல்லாம் எங்கிட்ட வேணாம். வண்டியில பிரேக் பிடிக்காம போய் உன் மேல ஏத்து இருந்தா அப்ப என்ன பண்ணிருப்ப? நான் உன்னை ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டேன். போலீஸ் தான் உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கோம். வாய முடுறா, வாய்க்குள்ள ஈ போயிட போகுது. வா வா வண்டி எடு, வா வா சீக்கிரம் போலாம். வண்டியை மேல ஏத்திருந்தா அவசரமா போயிருக்க மாட்டேன், அமரர் ஊதியில போயிருப்பேன். அட ஏதோ ஒரு வண்டியில போனா சரி, அவசரம் புரியாம முதல்ல வண்டி எடுப்பா. ஐயோ இப்படியே போனா மாட்டிக்குமே. அந்த சக்தி கில்லாடியாச்சே. இப்ப என்ன பண்ணலாம் ஐடியா? இப்ப மாட்ட மாட்டேன். அவசரமா போகணும் சார். பாட்டி ரொம்ப விவகாரம் பிடிச்சது. யோ உன்னோட ஆட்டோல நான் தானே முதல்ல ஏறினேன். ஒழுங்கா இந்த பாட்டி இறங்க சொல்லி நான் இறங்கி போயிடுவோம் பாத்துக்கோ. தம்பி தம்பி தம்பி, உன்னை விட அவசரமா போகணும்டா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுப்பா. பாட்டி தானப்பா. நீங்க அவசரமா போனா இறங்கி வேற ஆட்டோல போங்க, எனக்கு டைம் இல்ல. பாட்டி இந்த கஸ்டமர் சொல்லிட்டாங்கல்ல, நீ கீழே இறங்கு. இங்க பாரியா, உனக்கு காசு தானே வேணும், அத நான் தர்றேன். இந்த தம்பிகிட்ட நான் பேசிக்கிறேன், நீ வண்டி எடு முதல்ல போலாம். என்னமோ பாருங்க, எனக்கு டபுள் பேமெண்ட் வந்தா சரி. பாட்டி அதெல்லாம் முடியாது, நீ முதல்ல இறங்கி வேற ஆட்டோல போ. டேய் வேற ஆட்டோ கிடைச்சா நான் ஏன்டா இந்த ஆட்டோல வரேன்? உன் அழகுல மயங்கி நான் இந்த ஆட்டோல வர்றதுக்கு நான் என்ன வயசு பொண்ணா? பாட்டி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நீ இறங்கு, நீ இறங்கு, நீ வேற ஆட்டோல போ. நான் அர்ஜென்ட்டா வெளிய போயிட்டு இருக்கேன். உன்னை டிராப் பண்ணிட்டு போற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. நீ முதல்ல இறங்க. கீழே பாட்டி கஸ்டமரே ஒத்துக்க மாட்டேங்கறாங்க. நீ ஏன் சும்மா கோச்சில் குடுத்துறே? வேற ஆட்டோ பார்த்து போ. ஏன்டா? டேய் நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் இறங்க இறங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு வயசானவா அவசரமா போகணும்னு வேற ஆட்டோ கிடைக்கலையே, போனா போகுதுன்னு ஏறினா அசிங்கத்தை பார்த்த மாதிரி துரத்திக்கிட்டே இருக்கீங்க. டேய் தம்பி, நான் உங்ககிட்ட ஷேர் பேசிட்டு தானே வர்றேன். என்னமோ மடியில உட்கார்ந்த மாதிரி பிக பண்ணிட்டு வர்றேன். இங்க பாருங்க, அமைதியா வந்தீங்கன்னா நான் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி போயிடுவேன். இல்ல நீங்க ரெண்டு பேரும் வேற ஒரு நாகலட்சுமி பாப்பீங்க. யார் பாட்டி அந்த நாகலட்சுமி? வேற யாரு? நான் தான்டா. வேற ஒரு நாகலட்சுமியா? எத்தனை நாகலட்சுமி வந்தாலும் எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். முதல்ல நிக்கல இறங்க பாட்டி. கண்ணா வயசானவன் பாக்காம இப்படி பிடிவாதமா பேசுறா எப்படிரா? கொஞ்சம் இறக்கம் கட்டக்கூடாதா? நீ போற வழியில நான் இறங்கிறேன். உன்னை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டா. சரி சரி வந்து தொலை. செம்மொழி பார்க்கா? சே அதுவும் இல்லப்பா. அப்ப எந்த பார்க்கு தான் நீ போனும்? எங்க போகணும், எங்க போகணும்? அது சரி, இந்த வயசுல பார்க்குக்கு போறிய? உன் புருஷன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? ஏய் என் புருஷனை பார்க்க போகணும்னா நீ சொன்ன மாதிரி அமரர் ஊர்தியில தான் போயாகணும். ஆட்டோல எல்லாம் போக முடியாது.
எங்க போனா உனக்கு என்னடா? வண்டி ஓட்டுற வேலைய மட்டும் பாரு. ஏங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பொண்டாட்டி கால் பண்ற போல இருக்கு. ஹலோ ஹலோ, எங்க இருக்கா? நான் ஆட்டோல வந்துட்டு இருக்கேன். நான் உனக்காக ஃப்ரெண்ட்ஸ் பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வா. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்லயா? சரி, அங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டு இருக்கேன். ஓகே. அதேதான் ஹலோ பாஸ், நான் ரன்வீர் பேசுறேன் பாஸ். தெரியுதுயா, என்ன விஷயம் சொல்லு. தெரியுதா? ஐயோ பாஸ், நான் வீடியோ கால் எல்லாம் பண்ணலையே, நார்மல் கால் தானே பண்ணேன். அப்புறம் எப்படி பாஸ் உங்களுக்கு தெரியும்? வந்து சேர்றது பூரா லூசு கூமுட்டையா இருக்குதுங்க. யோ, நான் சொன்னது உன் முகத்த இல்லையா? நீ தான் போன் பண்றங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, அதை சொன்ன. ஓ அப்பாடா, அப்படியா? சாரி பாஸ், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அது சரி, நீ என்னைக்குதான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. சரி சரி, என்ன விஷயம் சொல்லி தொல பாஸ். நான் இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு லேட்டா வருவேன், அத சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். யோ என்ன, அடிக்கடி பெர்மிஷன் போட்டுட்டு இருக்க, வேற இடத்துல வேலை கிடைச்சிருச்சா என்ன? பாஸ் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கு லேட்டா வரது கூட நம்ம ஆபீஸ்க்காக தான் பாஸ். ஆபீஸ்க்காகவா? என்ன, கோயில போய் ஆபீஸ் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு அங்க பிரதட்சணம் பண்ண போறியா? இல்ல பாஸ், நம்ம ஆபீஸ் விஷயமா ஒரு புது கிளைண்ட மீட் பண்ண போறேன் பாஸ். ஒரு நிமிஷம் ஏரியா, என்னையா சொன்ன? ஆபீஸ் விஷயமா புது கிளைண்ட பார்க்க நீ போறியா? ஆமா பாஸ். யோ ரன்வீர், அதிசயமாவும் இருக்கு ஆச்சரியமாவும் இருக்கியா. யூ ஆர் ரியலி கிரேட், சூப்பர் பாஸ். என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். இல்ல இல்ல, ஆபீஸ்க்காக நீ உழைக்கிற இல்ல, உன்னை எப்படி புகழாம இருக்க முடியும்? உன்ன மாதிரி ஒரு பிஏ கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்யா. பாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன திட்டினீங்க. யோ அது வேற வாயு, இது நல்ல வாயு. பாஸ் எப்படியோ நீங்க என்ன புகழும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க புகழ்ச்சிக்காகவே டெய்லி கிளைண்ட மீட் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு லேட்டா வரணும்னே தோணுது பாஸ். போ போ போய் சந்தோஷமா போய் ஆபீஸ்க்காக இன்னும் நிறைய கிளைண்ட பிடி, சரியா? ஆனா ஒண்ணு, ஆபீஸ்க்கு நீ லேட்டா வந்தேனா உனக்கு லாஸ் ஆஃப் பே கன்ஃபார்ம். இல்ல பாஸ், ராட்னத்துல உயரமா கொண்டு போயிட்டு தப்பு நீ கீழே விட்டு பெருமையா பேசிட்டு இப்ப ஆப்பு வைக்கிறீங்களே, உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே பாஸ். டேய் அதான்டா சிவா. பாஸ் இந்த ரன்வீர் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நாளா ரோலர் கோஸ்டர்லயே 4 ரவுண்ட் அடிச்சவன் பாஸ். உங்க ஆப்புக்குள்ள நான் பயப்பட மாட்டேன் பாஸ். என்ன ரன்வீர் சார் சொன்னீங்க? ஏன் பாஸ், காது சரியா கேக்கலையா? டேய் எனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது, ஆனா நீ ஏன் உனக்கு பில்ட் அப் குடுக்கற பத்தியா, அத தான் என்னால நம்ப முடியல. நம்புங்க பாஸ், நம்மனவங்கள கைவிட மாட்டான் பாஸ் இந்த ரன்வீர். ரொம்ப பேசாத, சீக்கிரமா போய் கிளையண்ட பார்த்துட்டு ஆபீஸ்க்கு வந்து சேரு. ஓகே பாஸ். ஐயோ கடவுளே, இந்த பாஸ புரிஞ்சிக்கவே முடியலையே. போய் ரீச் ஆயிருப்பா. இந்த ரஞ்சித் யாரு, ஆளு எப்படி இருப்பான்? வீட்டுல இருந்து கிளம்பும் போது ரொம்ப ஓவர் பில்டப்பா சொன்னா. அவன் வேற இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கான், ரெண்டு பேரும் மீட் பண்ண போறத வேற சொன்னாங்க. அவன் ஆளு எப்படி இருப்பாங்கறத நம்ம போய் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். என்ன பண்ணலாம்? ஓகே ஹோட்டலுக்கு போவோம். இந்தாங்க. இவன் ஒருத்தர் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறான். சரி உள்ள போய் வெயிட் பண்ணலாம். மேடம் என்ன சாப்பிடுறீங்க? என்னோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவர் வந்ததும் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகே மேடம்.
வரா? இவ எதுக்கு இங்க வரா? நல்ல வேலை ரஞ்சிதா பரவாயில்ல, நல்ல வேலை நம்மள தேடி வரல. சரி ஓகேடா. அப்பாடா நல்ல வேலை மாட்டல. ஹலோ சொல்லுங்க கேசவன். ஆமா ஆமா, நான் கொஞ்சம் வெளியில தான் இருக்கேன். ஓ, அந்த அக்கௌண்ட்ஸ் ஃபைலா? நான் இப்போ வெளியில் இருக்கேனே, என்னால் வர முடியாது. வேணா ஒன்று பண்ணுறேன், என்னோட பிஏ ரன்பீரை நான் அனுப்புகிறேன், அவங்ககிட்ட கொடுத்து விட்றீங்களா? ஓகே, டன். யப். பாஸு, சொல்லுங்கள் பாஸ். ஆடிட்டர் ஃபோன் பண்ணார், அக்கௌண்ட்ஸ் ஃபைல் எல்லாத்தையுமே கொடுத்து விட்றேன்னாரு. நீ ஒன்று பண்ணு, அவர்கிட்ட போய் அதை வாங்கிட்டு நீ ஆஃபீஸ்க்கு வா. ஓகே பாஸ். ஆமாம், இப்போ நீ எங்கே இருக்க? நான் கிளையண்ட்டுக்காக அவரோட இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ். ஆல் தி பெஸ்ட், மீட்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடி. தேங்க்யூ பாஸ். தேங்க்யூ பாஸ். ஆனால் ஒரு விஷயம் ஐயா, உண்மைக்கே நீ பெரிய ஆள் தான். பாஸ் மறந்தா கூட அந்த வேலையை கரெக்டாக முடிக்கிற பார்த்தியா? ஐ ரியலி லைக் இட். பாஸ் நீங்கள் என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். நான் என் கடமையை தானே பாஸ் செஞ்சிட்டு இருக்கேன். பாஸ் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஆர்டர் பிடிச்சு பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். என்னது பார்சலா? சாரி பாஸ் தங்கி ஸ்லிப் ஆயிடுச்சு, ஆர்டர் பிடிச்சிட்டு நேரா வந்துடுறேன் பாஸ். யோ, உன்னை எல்லாம் ஒரு வாட்டி பாராட்டிட கூடாது, உடனே ரொம்ப ஏறிடும் உனக்கு. சாரி பாஸ். சாரி பாஸ். பாஸ் கிளைண்ட் வந்துட்டாங்க, கிளைண்ட் வந்துட்டாங்க. நான் மீட்டிங் முடிச்சிட்டு நான் அப்புறமா கால் பண்றேன் பாஸ். சரி சரி, மீட்டிங்க முடிச்சிட்டு அக்கவுண்ட்ஸ் ஃபைல வாங்கிட்டு வா. ஓ, தேங்க்யூ 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 பாஸ். இன்ன செலகுடி இவ்வளவு லேட். டிராஃபிக் மாமா. நடந்து வர்றதுக்கு எதுக்கு டிராஃபிக்? அது விடுங்க மாமா, நம்ம எப்படி மீட் பண்றது அக்காக்கு தெரிஞ்சா என்ன பண்றது? அவ கடகற பழைய சோறு, அவளுக்கெல்லாம் ரொமான்ஸே வராது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டு வந்தா நல்லா வயிறு முழுக்க தின்னுட்டு வீட்டுக்கு போய் குப்பை அடிச்சு படுத்துருவா. ஆனா நீ அப்படி இல்லடா செல்லக்குட்டி, நீ பட்டுடா.